வெல்கம் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெவல்த் ஸ்டாண்டர்ட் எக்னாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் அது முன்னாடி மாதிரி மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெல்த் ஸ்டாண்டர்ட் எக்னாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேனுக்கான ஆஃபிஷியல் ஏ டைப்புக்கான கொஷின் பேப்பர் ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தினா இருக்கும் சரிங்களா ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட்டு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஒன் மார்க் கேட்பாங்க ஸோ ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க ஸோ புக் பேக்கில் பதினஞ்சு ஒன் மார்க் கேட்டிருப்பாங்க ரிமைனிங் ஃபைவ் மட்டும் தான் இன்டீரியரில் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இது இந்த கொஷின் பேப்பரில் கூட கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும் மறக்காத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம டூ மார்க்கும் அதே மாதிரி த்ரீ மார்க்கும் கம்பல்சரிய வந்து பார்த்திங்கனா நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுற கொஷின் பேப்பில் இருக்கக்கூடிய கம்பல்சரி டூ மார்க் த்ரீ மார்க் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா ஃபைவ் மார்க் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நான் அப்லோட் பண்ணுற கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் ஃபைவ் மார்க் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கவும் அவற்றில் வினா என் முப்பதுக்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும் ஆன்சர் எனி செவன் ஆஃப் த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி கம்பல்சரி பொருளாதார மாதிரியின் இலக்கணத்தை தருக டிஃபைன் த எக்கனாமிக் மாடல் ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக டிஃபைன் த ஜிடிபி அடுத்து பார்த்தினா சே விதியில் ஏதேனும் நான்கு எடுத்துக்கோள்கள் பட்டியலிடுக லிஸ்ட் ஆஃப் எனி அசிம்சேஷன்ஸ் ஆஃப் சேலா பெருக்கி வரை இருக்கவும் டிஃபைன் மல்டிப்புளார் பணத்தின் இலக்கணம் வரைக டிஃபைன் மணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் ஆகியவற்றை வேறுபடுத்துக டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சிஆர்ஆர் அண்டு எஸ்எல்ஆர் அயல் நாட்டு செலுத்து நிலை பற்றி நீவிர் அறிவது யாது ஹவு டு யூ மீன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எங்கு மற்றும் எப்போதும் சார்க் தலைமை அலுவலகம் துவங்கப்பட்டுள்ளது வென் அண்ட் வேர் வாஸ் சார்க் செக்ரட்ரிட் எஸ்டாப்ளிஷ்ட் எங்கு மற்றும் எப்போது சார்க் தலைமை அலுவலகம் துவங்கப்பட்டுள்ளது இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடுகளை பட்டியலிடுக வாட் ஆர் த சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டல் ஸ்டாட்டிக்ஸ் விவரிப்பு புள்ளிகளுக்கும் உயித்துணர்வு புள்ளிகளுக்கும் உள்ள வேறுபாடு எழுதுக ஸோ தேர்ட்டீன் கொஷின் கம்பல்சரி ஸோ கம்பல்சரி எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்ட் த்ரீல ஏதேனும் ஏழு வினாக்களுக்கு விடையடிக்கவும் அவற்றில் வினா நாற்பது கம்பல்சரி சமத்துவத்தின் குறைகளை கூறுக இண்டிகேட் த டிமிரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் காரணி செலவியல் என்என்பி குறிப்பு வரைக எக்ஸ்பிளைன் த பிரீப் என்என்பி ஃபேக்டர்ஸ் ஆஃப் காஸ்ட் தொகு தேவை என்றால் என்ன அதன் கூறுகளை கூறுக வாட் டு யூ மீன் பை அக்ரிகிரேட் டிமாண்ட் மென்ஷன் த காம்பவுண்ட்ஸ் தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்படுகின்ற முதலீடு ஆகியவற்றை வேறுபடுத்துக டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பிட்வீன் அட்டானமஸ் அண்டு இன்டிசிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இழுப்பு மற்றும் செலவு உந்து வீக்கத்தினை விளக்குக explain the demand pull and cost push inflation நபார்டின் பணிகள் யாவை so நபார்டு வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி எல்லா எக்ஸாமிலும் கேட்குறாங்க நல்லா படிச்சிக்கோங்க what are the functions of நபார்ட் பன்னாட்டு பொருளியலின் உள்ளடக்கத்தை பட்டியலிடுக describe the subject matters international economics பிரிக்ஸ் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் நிகழ்ச்சி நிரல் பற்றி எழுதுக write த அஜெண்டா பிரிக்ஸ் சப்மிட் தௌசண்ட் புள்ளியலின் பணிகள் யாவை வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்து இரநூத்தி அறுபத்தி ஒம்போது படி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் எவையுன்னு மூன்றினை பட்டியலிடுங்க ஸோ இதான் கம்பல்சரி லிஸ்ட் அவுட் எனி த்ரீ டேக்ஸஸ் தட்ஸ் ஆர் லீவ் ஃபார் திங்ஸ் கண்ட்ரோல் த யூனியன் பட் அசைன் ஃபார் த ஸ்டேட்ஸ் இன் அகார்டிங் டு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஸோ இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி டூ மார்க் த்ரீ மார்க் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஃபைவ் மார்க் பார்க்கலாம் செவன்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் முதலாளித்துவம் சமத்துவம் மற்றும் கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக தேசிய வருவாயினை கணக்கிடும் பல்வேறு முறைகளை விளக்குக கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அமேங் த கேபிட்டலிசம் செக்ஷுவலிசம் மிஸ்டலிசம் டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் ஃபார் நேஷனல் இன்கம் கண்ட்ரி அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையின்மையுடைய வகைகளை விவரிக்கும் ஸோ இந்த வேலையின்மையோட வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நல்லா படிச்சுக்கோங்க மூலதனத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இசி இருதி இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கும் எம்இஏ உள்ள வேறுபாடுகள் யாவை டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் வாட் ஆர் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் மார்ஜினல் எஃபிஷியன்சி அண்ட் கேபிட்டல் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கின்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதையினை வரைபடம் மூலம் விளக்குக தொன்மை கோட்பாடு மற்றும் கின்ஸ் கோட்பாடு ஆகியவற்றுக்கிடையான வேறுபாடுகளை விளக்குக எக்ஸ்பிளைன் கின்ஸ் psychological Law of ஆஃப் Functions with வித் Diagram Explain the Difference between Classical Theory and கிங்ஸ் ஆஃப் தியரி பணத்தின் வகைகளை விளக்குக அல்லது உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை Explain எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் Discuss டிஸ்கஸ் த between uh, internal trade ட்ரேட் international trade Internal இன்டர்னல் ட்ரேடு international trade இது ரொம்ப important difference பிட்வீன் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான திட்டமிடல் வகையினை விவரிக்கும் பணவியலின் கொள்கையின் நோக்கங்கள் யாவை விளக்குக டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானிங் டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளானிங் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேடிடரி பாலிஸ் பாலிசி எக்ஸ்பிளைன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி என்றால் என்ன அதன் நன்மைகளை விளக்குக ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்தினா கூட சர்வீஸ் டேக்ஸ் இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபைவ்மார்க் ஜிஎஸ்டிக்கான டெஃபனிஷன் கொடுத்துட்டு அதோட மெரிட்ஸ் எழுதணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நில மாசு இருக்கான காரணங்கள் யாவை அதற்கான தீர்வுகளை குறிப்பிடுங்க வாட் டு யூ மீன் த ஜிஎஸ்டி எக்ஸ்பிளைன் இட்ஸ் அட்வான்டேஜஸ் ஸ்டேட் த காசஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன் அண்ட் மென்ஷன் த ரெமெடியல் மெஷர்ஸ் டூ த கண்ட்ரோல் த லேண்ட் பொல்யூஷன் பின்வரும் விவரங்களுக்கு காரல் பேர்ஸரின் ஒட்டுறவு கேள்வினை கண்டறிக ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி செவனில் கேட்பாங்க அல்லது பொது நிதியின் எல்லைகளை விளக்குக கால்குலேட் த கரல் பேர்சன்ஸ் ஆஃப் கோரிலேஷன் கோபிஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் பினான்ஸ் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான் கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த கொஷின்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டூ மார்க் த்ரீ மார்க் படிக்கணும் ஃபைவ் மார்க் படிக்கணும் கம்பல்சரி என்னென்ன சாப்டரில் பார்க்கணும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ப்ளஸ் கவர்மெண்ட்டோட இந்த அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கனா நல்லா பார்த்துருப்போங்க கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா ரிப்பீட் ஆகும் ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண கொஷின் பேப்பர் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருந்தால் கேட்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இது போக வந்து பார்த்தா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஆன்சர் கி லெவன்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கா எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதே மாதிரி காமர்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணிருக்கோம் மெயினாக எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணு சொல்லி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ என்ன பண்ணுற ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி